தென்றல் வந்த எண்ணெய் தொடும் சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அபி ஷேர் பண்ணியிருக்காங்க. வெற்றி, அபி, நந்தினி இவங்க மூணு பேரும் துணி கடையில இருக்க மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போல அப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அபி ஷேர் பண்ணியிருக்காங்க. அபி சோ மெனி மெமரிஸ் அப்படின்ட்டு இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ ஷேர் பண்ணிருக்காங்க. அபி ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கப்போ இதே கடைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப எடுத்த இந்த போட்டோவையும் தென்றல் வந்த எண்ணெய் தொடும் சீரியலுக்காக திரும்பவும் அதே கடைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. அப்ப எடுத்த இந்த போட்டோவையும் ஷேர் பண்ணி சோ மெனி மெமரிஸ் அப்படின்ட்டு இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ ஷேர் பண்ணிருக்காங்க. தென்றல் வந்த எண்ணெய் தூரும் சீரியல்ல கொஞ்ச நாளாவே வெற்றி அபி ரெண்டு பேருக்கும் லீகலா கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல கோயில்ல ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னுட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட வந்திருப்பாங்க, ஆனா அபிய மட்டும் கூட்டிட்டு வராதிங்க, ஏன்னா நம்மள மாதிரி அபி ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அபி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு பேசுறாங்க. அப்பயே வெற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன ப்ரோமோலையும் அபியோட அப்பாவும் என் பொண்ணை லீகலா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ கூடிய சீக்கிரம் வெற்றி அபி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல ரேஷன் கார்டு எடுக்க வராங்க. அந்த ரேஷன் கார்டுக்காக வெற்றி அபி ரெண்டு பேருமே எங்களுக்கு தனி ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக அந்த ஆபீசர் உங்களுக்கு மேரேஜ் ஆன இன்விடேஷன் இல்ல போட்டோஸ் இல்ல ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க. சோ இந்த அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ வெற்றி அபி ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. கல்யாணத்துக்காக சாரி வாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா வரப்போற அப்கமிங் எபிசோட்ல வெற்றி அபி ரெண்டு பேரும் திரும்பவும் ரொம்ப லீகலா ப்ராப்பரா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரப்போற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டா. இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல வெற்றிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வேலை கிடைச்சிருந்தது, ஆனா இன்னைக்கு எபிசோட்ல வெற்றிக்கு வேலை போயிடுது. ஏன்னா ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் வெற்றியோட பேக்ரவுண்ட விசாரிச்சிருப்பாங்க போல, அதனால வெற்றி மேல நிறைய கேஸ் இருக்கு, ரெண்டு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. சோ வெற்றிய வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வராரு. வெற்றியோட அப்பா, நான் தான் முன்னாடியே சொன்னனே உனக்கு இந்த வேலை நிலைக்காத அப்படின்னுட்டு, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு பேசுறாரு. வெற்றி வேலை போனதால ரொம்பவே ஃபீல் பண்ணி அபி கிட்ட பேசுறாரு. அபி, இது எல்லாமே கடந்து போகும், நம்ம எல்லாத்தையும் தாண்டி வருவோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஆறுதலா பேசுறாங்க. தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றி அபி ரெண்டு பேரும் கடையில இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ அப்கமிங் எபிசோட்ல வெற்றி அபி ரெண்டு பேரும் மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்களா, இல்ல எந்த மாதிரி அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.